சில வண்டிகளை மட்டும் இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், அதுக்குரிய ரேட் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2019 மாடலுங்க. ஓகேங்களா, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 தான் ஓடி இருக்கும். 12,000 தான் ஓடி. ஓகேங்களா, புது வண்டி பார்த்தீங்கன்னா 104,000 வரும். ஓகே, பட் நாங்கள் வந்து உங்களுக்கு குபேரன் ஆட்டோஸ்னா குபேரானே உங்களுக்கு ஸ்பெஷல் தான். ஓகே ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ வீலர் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் மாதிரி. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்ப நம்ம குபேரன் ஆட்டோஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வீடு எடுக்க வந்திருக்கோம். சரி, நம்ம டூ வீலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா. ஓகே ஓகே, இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு டூ வீலர் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் மாதிரி. நாங்க என்ன பண்ணோம்னா அந்த ட்ரீம் வந்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி தர பணியை தான் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இங்க வர்ற கஸ்டமர் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும் அப்படிங்கறத எங்களோட முதல் நோக்கம். எங்களோட லாபம் அப்படிங்கறது வந்து ரெண்டாவது மட்டும் தான் நாங்க பிளான் பண்றோம். அதனால கஸ்டமர் வந்து எவ்வளவு இஎம்ஐ கட்ட முடியும் கேட்டுட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி வண்டியை அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்கீமை கொடுத்து அந்த கஸ்டமரை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி தான் நாங்கள் அனுப்பிச்சுடுறோம். எங்களோட ஒர்க்குங்க. ஓகே சரிங்களா, அதனால வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே ஒவ்வொரு கஸ்டமரையும் வந்து நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்குறது. இப்போ நம்ம என்னென்ன பட்ஜெட்ஸ்லேருந்து வண்டி எல்லாம் இருக்குது சார்? எங்ககிட்ட வந்து மினிமம் ஒரு 5,000 ருபீஸ்லேருந்து 150,000 வரைக்கும் எல்லாம் வண்டி 5,000லேருந்தே இருக்கு. 5,000லேருந்தே இருக்கும். ஓகே ஓகே. ஆமாம், இப்போ என்னென்ன வேரியேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கெல்லாம் ஸ்கூட்டர் இருப்பாங்க, அப்புறம் வந்து வயசு பசங்க ஒரு காலேஜ் பசங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள் கேட்பாங்க, ஒரு மார்க்கெட்டிங் பர்சன்னா ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கும், அந்த மாதிரி வண்டிஸ் எல்லாமே இருக்கு. எல்லா மாடல்லையுமே எல்லா வண்டியுமே இருக்கு. எல்லா வண்டியுமே யூஸ்டு வெஹிக்கிளா இருக்கும். அவங்க கிலோமீட்டர் வந்து கம்மியா ஓடிச்சு லேட்டஸ்ட் வண்டியா வேணும்னா அந்த மாடல் நாங்க கொடுத்துருவோம். இல்ல எனக்கு அந்த அளவுக்கு பட்ஜெட் இல்ல, லோ மாடல் போதும் அப்படின்னா தாராளமா லோ மாடல் வண்டி கொடுத்துருவோம். எங்கிட்ட இல்லைனாலும் வெயிட் பண்ண சொல்லி அந்த கஸ்டமருக்காக நாங்க வெளியிருந்து எடுத்தும் கூட நிறைய வண்டி கொடுத்துருவீங்க. நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க மட்டும் பார்க்க மாட்டாங்க, பாப்பாங்க, தமிழ்நாடு ஃபுல்லா பாப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டி எல்லாம் என்ன மாதிரி பண்ணி கொடுப்பீங்க? நீங்க தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்துக்குமே வந்து நாங்க லோன் கொடுத்து லோன் ஃபெசிலிட்டி கொடுத்துருவீங்க. சரிங்களா, எந்த இடத்துல இருந்தாலும் சரி அவங்களுக்கு எல்லா இடத்துலயுமே நாங்க லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். சில கஸ்டமர் லோக்கல் இருக்கிறாங்கன்னா இமீடியட்டா நாங்க பண்ணி கொடுத்துருவோம். வெளியூர் இருக்கிற கஸ்டமர் மட்டும் வீடு அவங்களுக்கு பார்த்துட்டு நாங்க வந்து லோன் பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களை வந்து ஒரு ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பிச்சுறது எங்களோட ஒர்க்கே இருக்குங்க. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து குபேரன் ஆட்டோஸ்க்கு வந்தா இப்போ எவ்வளோ நான் ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சிலாம் போனோம்னா ரொம்ப லேட் பண்ணிடுவாங்க. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் கிடைக்கும் அவங்க கைக்கு? இல்லை நாட்கள்லாம் எதுவுமே வேண்டியது இல்லைங்க, மினிமம் ஒரு 1 hour. 1 hour சரிங்களா, லோன் போடலைன்னா 10 நிமிஷத்தில் வந்தோன்னு போயிடலாம். ஓகே ஓகே, அவங்களோட தேவையான ஆவணங்கள் மட்டும் கொண்டு வந்தால் போதும், வாங்கிட்டு கிளியரா பேப்பர் வந்து அவங்க ரெடி பண்ணி கட்டி இமீடியட்டா அனுப்பிச்சுட்டு. ஏன்னா எல்லா வண்டியோட பேப்பர்ஸுமே நாங்க ரெடியா வச்சிருப்போம். அதனால கஸ்டமர் வந்தாங்கன்னா அதை பார்த்துட்டு அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இமீடியட்டா வந்து கேஷ்னா கேஷ் கொடுத்துடலாம். இஎம்ஐ போறோம்னா அவங்க டாக்குமெண்டேஷன் மட்டும் பண்ணிட்டு போகணும். அவ்வளோ முடிச்சு வேற ஒன்றும் இல்லை, எந்த வித ஒன்டேக்குள்ளேயே முடிச்சிருவீங்க சார்? ஒன்டேங்கிறதே இல்லை. ஆமாம், பேப்பர்ஸ் இருந்தால் கரெக்டாக இருந்தால் 1 hourலேயே நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். ஓகே, இப்போ இந்த லோன் போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல போடுறீங்களா ஃபினான்ஸ்ல போடுறீங்க? பேங்க்லேயும் போட்டு கொடுப்போம், எங்களோட ஓன் ஃபினான்ஸ் இருக்கு. ஓகே, சில இடத்துல இப்போ வெளியூர் நீங்களே பண்ணி கொடுத்து நாங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. வெளியூர்ல இருக்கிற கஸ்டமர்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்கிற இடத்துல அவங்களுக்கு ஃபைனான்ஸ் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவீங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்க வண்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி வச்சிருக்கீங்க? எல்லாமே உங்களுக்கு தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் தான் இருக்கும், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் மேக்ஸிமம் வச்சிருக்கோம். 99% அதான் வச்சிருக்கோம். சில ஒரு சில வண்டிகள் மட்டும் இருக்கும், அது மட்டும் வெளியூர் வண்டி இருக்கலாம், அந்த வண்டி மேக்ஸிமம் நான் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி மட்டும் தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ எப்படிங்க, செல்லிங் மட்டுங்களா இல்லை பையும் பண்ணிக்கிங்க? நீங்கள் பை இல்லை, நாங்கள் வந்து செல்லிங் பண்ணுவோம், பையிங் பண்ணுவோம். வண்டி எந்த வண்டி கொடுத்தோம்னாலும் கண்டிப்பாக வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு தான் வண்டி கொடுக்குறாங்க. இன்சூரன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக போட்டு கொடுத்தா வண்டி கொடுக்குறாங்க. ஓகே, அதனால கஸ்டமர் வந்தாங்கன்னா சாட்டிஸ்ஃபையாக வண்டி இருக்கு. எங்கிட்ட ஒரு வண்டி இருக்கு, நான் வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன். இது வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வாங்கிக்குவீங்களா இல்லை கமிஷன் பேஸ்டு வண்டி? இல்லை, நாங்கள் வந்து வாங்கிக்குவோம், வாங்கி வண்டி வாங்கிக்குவோம். எக்ஸ்சேஞ்ச் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதுக்கு ஸ்பெஷல் ரேட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நாங்கள் ரெகுலராகவே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வச்சிருக்கோம். அதனால எந்த வண்டி நீங்கள் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் நல்ல ரேட்டு. இப்போ நீங்கள் எந்த கோயம்புத்தூர் நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சுட்டு வரலாம், குபேரா வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல வண்டியோடு போயிடலாம், போயிடலாம், பெஸ்ட் ரேட் கொடுத்துருவோம். இப்போ குபேரன் ஆட்டோஸ் எங்கே அமைஞ்சிருக்குங்க சார்? இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓகே, பொள்ளாச்சி மெயின் ரோடுங்க. பொள்ளாச்சி மெயின் ரோட்ல குறிச்சி அப்படிங்கிற ஏரியா இருக்கு, அங்கதான் இருக்கு. அங்கே எல்லாமே எங்களோட ஓன் பில்டிங் தான். அதனால கஸ்டமர் வந்து நம்பிக்கையோட வாங்கிட்டு போயிரு, நம்பிக்கையோட வாங்கி. எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் அனுபவம் இருக்கு. 20 வருஷமா இருக்கீங்களா? ஓ சரி சரி, சர்வீஸ் சென்டர் எங்களோடதே இருக்கு, எங்களோட ஓன் சர்வீஸ் சென்டரே இருக்கு. இப்போ ஏதாச்சும் ஃபால்ட்னாலும் கொண்டு வந்து தாராளமா கஸ்டமர் வந்து கொண்டுக்கலாம். ஒரு வாரம் 10 நாள் நாங்க வந்து அது வாரண்டியே கொடுத்துறோம். என்ன மாடல் வண்டி கொடுத்தனாலும் வாரண்டி கொடுத்துறோம். கஸ்டமர் அதுக்குள்ள சாட்டிஸ்ஃபை ஆகலைனா கண்டிப்பா வண்டியும் கூட நாங்க ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே, சூப்பர் சூப்பர்னா. இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாமா? பார்த்துடலாங்க, எல்லா விதமான வண்டிகளும் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சில வண்டிகளை மட்டும் இப்போ உங்களுக்கு நான் வந்து ஒரு சாம்பிள் காமிக்கிறேன், அதுக்குரிய ரேட் சொல்றேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 2019 மாடலுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 தான் ஓடி இருக்கும். 12,000 தான் ஓடி இருக்குங்களா? புது வண்டி பார்த்தீங்கன்னா 104,000 வரும். ஓகே, பட் நாங்கள் வந்து உங்களுக்கு 60,000 அந்த மாதிரி கொடுத்துருவோம். இதை நான் கஸ்டமரை பேஸ் பண்ணி
அவங்களுக்கு என்ன ரெடியூஸ் பண்ண முடியுமோ அந்த ரேட்டு பண்ணி கொடுப்போம். ஃபினான்ஸ் அரேஞ்ச்மென்ட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். பண்ணி கொடுத்துருவோம். இங்க இருக்க வண்டி எல்லாமே லோக்கல் வண்டி தான் இல்லைங்களா? எல்லாமே வந்து கோயம்புத்தூர் வண்டிகள் மட்டும் தான் நாங்க சேல் பண்றோம். வாங்கினோம்னா கண்டிப்பா நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் கஸ்டமருக்கு. ஓகே ஓகே. அதனால வந்து அவங்களும் வந்து சஃபிஷியன்டா ஓட்டுறக்கும் நல்லா இருக்கும். இஎம்ஐ எங்கேயே போட்டு கொடுத்துருவோம். ஆனா மாசமான இங்க வந்து ஈஸியா அவங்க பணம் கட்டிக்கலாம். ஆமா ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஏதோ பே பண்ற மாதிரி இருக்கு. பேமெண்ட் வந்து ஆன்லைனே பண்ணிக்கலாம். ரெடியா கேஷ் வந்து ரெடியா கேஷ் ரெண்டும் வந்து பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. எங்களோட டைமிங் பாத்தீங்கன்னா 9 to 9. காலையில 9 மணிக்கு ஷாப் ஓபன் பண்ணி 9 மணி வரைக்கும் இருப்போம். ஓகே. சண்டே மட்டும் ஹாலிடே இருக்கும். மற்ற எல்லா நாளுமே நாங்க வந்து கஸ்டமருக்காக நான் கண்டிப்பா இருப்போம். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து ஒரு வண்டி எடுக்கனா எத்தனை நாள்ல வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி எல்லாம் பண்ணி கொடுங்க. நாங்க உடனே டெலிவரி கொடுத்துருவோம். உடனே எப்பவுமே லேட் எல்லாம் பண்றது இல்ல. உடனே டெலிவரி கொடுத்துருவோம். ஓகே. இந்த வண்டி பாத்தீங்கன்னா இதெல்லாம் லோ மாடலுங்க. ஓகே. இந்த வண்டியில புது வண்டி பாத்தீங்கன்னா ஒரு 1 lakh மேல வரும். பட் இது ஒரு 2016 மாடல். நாங்க ஒரு 30,000 தான் கொடுத்துருவோம். 30,000. பட் இதுக்கு வந்து நீங்க ஒரு 5,000-10,000 பணம் கட்டினாலே போதும். யார் ஐஎம்ஐ நீ ஈஸியா போட்டுக்கலாம். ஓகேண்ணா. இது பாத்தீங்கன்னா புது வண்டியில இது வர்றதே இல்லைங்க. V15 சரியான டிமாண்ட் இந்த வண்டி. இதெல்லாம் மைலேஜ் நல்லா கிடைக்கும். மைலேஜ் எல்லாம் இருக்கிற வண்டி தாங்க. நார்மல் மைலேஜ் கரெக்டா கிடைக்கும் உங்களுக்கு. இது என்ன பிரைஸ் நான் கோட் பண்றேன். இது வந்து உங்களுக்கு ஒரு 30,000 நான் கொடுத்துருவோம். 30,000 க்கே கொடுத்துருவோம். 30,000 க்கே கொடுத்துருவீங்க. ஆமா ஆமாங்க. இப்போ இதுக்கு டவுன் பேமெண்ட் எல்லாம் ஒரு 5 to 10,000 கட்டினா போதும். நெக்ஸ்ட்னா இது வந்து 2014 மாடலுங்க. 2014 மாடல். இது உங்களுக்கு ஒரு 35,000-40,000 கூட தான் முடிஞ்சிரும். ஓகே. நான் இது என்ன மாடல்? 14 மாடல். 2014 மாடல். இது ஓனர்னா? ஓனர் எல்லா வண்டியுமே சிங்கிள் ஓனர் தான் இருக்கும். நம்ம கிட்ட எல்லா வண்டியும் சிங்கிள் ஓனர். எல்லா வண்டியுமே சிங்கிள் ஓனர் தான் இருக்கும். கஸ்டமருக்காக வந்து நாங்க வந்து செகண்ட் ஓனர் மேக்ஸிமம் பண்றதே இல்ல. எங்க ஃபைனான்ஸோட வண்டி வந்துச்சுன்னா நாங்க அதை வந்து தாராளமா அவங்களுக்கு பேரை மாத்தி கொடுக்கறதுனால செகண்ட் ஓனர் ஆகும். அது வந்து இன்ன ரேட் வந்து ரிடியூஸ் ஆகும். நாங்க வந்து ஒரே ஓனர் இருக்கிற வண்டி மட்டும் தான் சேல் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஓனர்னா கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும். கிலோமீட்டர் கம்மியா ஓடுற வண்டி நல்ல வண்டி மட்டும் தான் நாங்க சேல் பண்ணுவோம். பிளஸ் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 1 week 10 days வந்து வாரண்டியே கொடுத்துருவோம். வாரண்டியே கொடுத்து எனி ப்ராப்ளம் நீங்க வந்து வண்டி கொண்டு வந்தீங்கன்னா நாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து ஒன்னு பண்ணி கொடுத்துரும். பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க வந்து வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல் வண்டிங்க. ஓகே ஓகே. இது வந்து 2023 மாடலுங்க. இது ஆக்சுவலா ஆமாங்க. ஓ இது வந்து 23 இல்ல புது வண்டி இல்லைங்க. 2023. ஓகே ஓகே. எங்களோட ஃபைனான்ஸோட சீசிங் வண்டி தான். இதுவும் 23 மாடலுங்க. ஓகே. இது வந்து உங்களுக்கு ஷோரூம் ரேட்ல இருந்து ஆமா ஷோரூம் ரேட்ல இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 20-25,000 வந்து நாங்க கம்மியா கொடுப்போம். பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகே ஓகே. சூப்பர்னா அந்த வண்டி பாட்டு பிராண்ட் நியூ வெஹிக்கிள் தான் இல்லீங்களா? இது என்னங்க? இது பிராண்ட் நியூ வெஹிக்கிள். கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா ஓடும். கம்மியா ஓடும். இது நம்பர் பிளேட்லனா? என்னங்க? நம்பர் பிளேட். நம்பர் பிளேட் நாங்க ஃபிட் பண்ணுவோம் அதுக்காக. ஓகே ஓகே. இப்ப இந்த கஷினோனாங்க? கஷினோ அதே தான். ரெண்டுமே உங்களுக்கு 23 மாடல். 23 ரெண்டுமே 23 மாடல். இல்ல அது போக ஜூபிட்டர்ல வெளிய இருக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து உங்களுக்கு 20 மாடலங்க இது. ஓகே ஓகே. இது ஒரு 65,000 தான் வரும். 65,000 தான். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு 11,000 கிலோமீட்டர் 21,000 கிலோமீட்டர் அவ்வளவுதான் ஓடி இருக்கும் உங்களுக்கு. ஆமா வைஸ் பசங்க எல்லாம் எடுத்து நல்லா ஓட்டலாம். தாராளமா ஓட்டலாம். இது ஸ்போர்ட்ஸ் மாடல் வெஹிக்கிள். அதனால நல்லா உங்களுக்கு பிக்கப் கிடைக்கும். டியோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நல்லா கிடைக்கும். நல்லா கிடைக்கும். எங்க ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோண்டா கம்பெனியோட வந்து மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே நிறைய வச்சிருக்கோம். வச்சிருப்பீங்க. ஜூபிட்டர் வச்சிருப்போம் எல்லாமே. அதனால வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ் இருக்கும். உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஈஸியா இருக்கும். ஈஸியா இருக்கும். டியோ ஈஸியா போட்டுக்கலாம் உங்களுக்கு. ஏன்னா லோன் நிறைய கிடைக்கிற வண்டிகளா இருக்கும். இல்ல எல்லாமே யூஸ்டு வெஹிக்கிள் தான். ஆமாங்க. எங்களோட கம்பெனியோட நேமே வந்து ஸ்ரீ குபேரா ஆட்டோஸ்ங்கிறது. என்னன்னா மக்கள் எல்லாரும் செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படிங்கறது எங்களோட. அதுக்காக என்னன்னா நல்ல வண்டிகள் மட்டும் தான் நிறைய சேல் பண்ணுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா பிராண்ட் நியூ வண்டி தான். 23 மாடல். ரொம்ப ரொம்ப கிலோமீட்டர் கம்மியா ஓடுன வண்டியில தான் இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா இருக்காது. ஆமா இது வெறும் கிலோமீட்டர் பாருங்க. 8,270 தான் ஓடி இருக்கு இந்த வண்டி. வண்டியே ஓடவே இல்ல. 8,270 தான் வண்டியே ஓடி இருக்கு. ஆமாங்க. புது வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 120,000 ரூபாய்க்கு மேல வருங்க. பட் நாங்க வந்து உங்களுக்கு 85 கொடுத்துருவோம். 85 கொடுத்துருவோம். 85 கொடுத்துருவோம். அதே மாதிரி இந்த வண்டி ஃபினான்ஸ் அது போக நாங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஆமாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா 23 மாடலுங்க. ஆக்சுவலா வெறும் 4,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. 4,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு வண்டி. ஆமாங்க. ஜூபிட்டர்ல வந்து ஸ்பெஷல் எடிஷன் ஜெடக்ஸ் மாடல் சொல்லிட்டுங்க. அந்த மாடல் இது வண்டி. கோயம்புத்தூர். ஆமா கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் வண்டி தான் மேக்ஸிமம் நாங்க சேல் பண்ணுவோங்க. இது உங்களுக்கு 85,000 கிடைச்சிடும் உங்களுக்கு. 85. ஆமாங்க. இது வந்து 22 மாடலுங்க. இது வந்து ஒரு 8,000 கிலோமீட்டர் அந்த மாதிரிதான் ஓடி இருக்கும். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. இது 22 மாடலுங்க. கிலோமீட்டர் பாருங்க. 8,540 தான் ஓடி இருக்கு. டிஜிட்டல் மீட்டர் வந்துடும். அலைவில் வந்துடும். புதுசு வரைக்கும் இங்க போய்க்கலாம். ஒரு 20-30 கம்மியாகுங்க. ஆமாங்க கண்டிப்பா கம்மியாகுங்க. ஆமா எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் யூஸ் இருக்கும். இருக்கும்போது என்னென்ன வெளியூர் வண்டி எடுத்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமோ சொல்லிடலாம். பட் இந்த வண்டி எல்லாம் கோயம்புத்தூர் வண்டியா இருக்கும். இது எல்லாமே எங்களோட ஷாப் எல்லாமே ஓன் ஷாப் தாங்க. அதனால 100% கேரண்டி வாரண்டி எல்லாம் கொடுத்துருவோம். நாங்க கொடுத்துருவோம்.
இந்த வண்டி பாத்தீங்கன்னா லோ மாடல் தான், 2019 மாடல் தான். ஆக்சுவலா இப்ப ப்ரெஷர் எல்லாம் வாங்கினீங்கன்னா இன்னைக்கு 1 லாக் வருது. பட் இந்த வண்டியில ஒரு 45 அந்த மாதிரி கொடுத்துருவோம் நாங்க. 45K கொடுத்துருவோம். கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெறும் 15,000 தான் ஓடி இருக்கும், அவ்வளவுதான் ஓடி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2022 மாடல் வருங்க. ஆமா ஆமா, ஆக்டிவா 6G வண்டி, வெறும் 12,000 km ஓடி இருக்கு. ஆமாங்க, ஹெவி வெஹிக்கிள். ஆமாங்க, நல்ல மைலேஜ் இருக்கும். இதெல்லாம் ரீசேல் வேல இருக்கிற வண்டி உங்களுக்கு. ஒரு 75 அந்த ரேஞ்சு நாங்க கொடுத்துருவோம். இந்த வண்டி உங்களுக்கு 2021 மாடலுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கு, 12,000 தான் ஓடி இருக்கு. ஆக்சுவலா 1,08,000 இந்த வண்டி புது வண்டி வருங்க. 1,08,000 வருது. நான் 65 கொடுத்துருவோம். நீங்க ஒரு வண்டி வாங்கினா ஒரு வண்டி ஃப்ரீ மாதிரி தான். ஆக்சுவலா 12,000 தான் ஓடி இருக்கு வண்டி. போதும், மினிமம் ஒரு 10,000 கட்டினாலே போதும். போதும் போதும் போதும், மினிமம் போதும். இதெல்லாம் 2012 மாடல் ஸ்ப்ளெண்டர் பிளஸ் 2012 மாடல் ஸ்டார் சிட்டி இதெல்லாம் உங்களுக்கு 20,000 முடிஞ்சிடும். மொத்தமா வந்து கேஷ் கொடுத்தா புக் வாங்கிக்கலாம். ஆமாங்க ஆமாங்க, மைலேஜ் தரக்கூடிய வண்டி மட்டும் தான் வச்சிருக்கோம். பைக்கை பொறுத்தாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க ஆமாங்க, ஹீரோ ஹோண்டாலும் உங்களுக்கு பேஷன் ப்ரோ எல்லா மாடலுமே நாங்கள் வச்சிருக்கோம். இப்போ இந்த மாடல் பாத்தீங்கன்னா 2010 இருந்து இருக்கேன் கேட்டேன், 10 to 19 வரைக்கும் இருக்கு மாடல், 19 வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாடல் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2021 மாடல். ஆக்சுவலா இது வண்டி வந்து உங்களுக்கு 95,000 அந்த மாதிரி வரும். இது உங்களுக்கு 45 கொடுத்துருவோம். 50,000 உங்களுக்கு கம்மியா வரும் ஷோரூம் ரேட்ல இருந்து. கிலோமீட்டர் ரொம்ப கம்மியா தான் ஓடி இருக்கும். ஆமா, அவ்வளவுதான் ஓடி இருக்குங்க. 18,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு, வெறும் 45 உங்களுக்கு கிடைக்கும் வண்டி. ஆமாங்க ஆமா, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் 2015 மாடலுங்க, CT100 வண்டி. இதெல்லாம் மைலேஜ் 60-70 எல்லாம் அசால்ட்டா கிடைக்கிற வண்டி. ஆமாங்க, 2025 கிடைக்கும் இந்த வண்டி எல்லாம். எல்லா மாடலுக்கும் இன்னைக்கு எந்த வண்டி கிடைக்கினாலும் ஃபைனான்ஸ் எல்லா மாடலுக்குமே நான் கொடுத்துருவோம். ஆமாங்க, ஆமாங்க, வெறுமையோட நடந்து வரலாம், வண்டியோட போயிடலாம், 100% போயிடலாம். கண்டிப்பா சொல்லிடுறேங்க. அதாவது இஎம்ஐ வந்து மாசமானா நீங்க டைரக்டா பே பண்ணலாம், ஆன்லைன்லயும் பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. எந்த ஊர்ல இருந்தாலும் நாங்க தமிழ்நாடு ஃபுல்லா லோன் போட்டு கொடுக்குறோம். நாங்க எல்லா வண்டியுமே நாங்க கொடுக்குறோம், சரிங்களா. மினிமம் டவுன் பேமெண்ட் ஒரு 5,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த வெஹிக்கிள் அவங்க என்னென்ன வண்டி கேட்கறாங்களோ அதுக்கான மாதிரி நாங்க பேமெண்ட் கொடுத்துருவோம். நாங்க பேமெண்ட் பண்ணிக்கலாங்க. நேம் வந்து எங்களோட கம்பெனியோட பேர் வந்து ஸ்ரீ குபேரன் ஆட்டோஸ்ங்க. லொகேஷன் வந்து கோயம்புத்தூர் சுந்தராபுரம், பொள்ளாச்சி மெயின் ரோட்ல, சுந்தராபுரத்துல குறிச்சியில் நாங்க இருக்கோம். சரிங்க, தாராளமா போடுங்க. சரிங்க, கண்டிப்பா கஸ்டமரை வர சொல்லுங்க. அவங்க சந்தோஷமா அவங்களுக்கு அவங்களோட எங்களோட வரவேற்பா வந்து வேற விதமா தான் இருக்கும். வந்தாங்கன்னா கண்டிப்பா நல்ல முறையா அவங்களை வந்து ஒரு சிரிச்சு முகத்தோட வரவேற்போம், நல்ல வண்டியா கொடுப்போம், சர்வீஸ் பக்காவா கொடுப்போம். தேங்க்யூ, பை.